ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பார்த்தீங்கன்னா ப்ரீத்தி இண்டக்ஷன். இதில் கம்ப்ளைண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பவர் பட்டன் ஆன் பண்ண உடனே நமக்கு டிஸ்பிளே வந்துட்டு ஆஃப் ஆயிரும். ஸோ இது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செக் பண்ணி பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா எல்லா வோல்டேஜும் செக் பண்ணிட்டேன். நான் பார்த்தீங்கன்னா எல்லா வோல்ட்டும் ப்ராப்பராக கரெக்டாக இருக்குது. எந்த இடத்துலையும் எந்த ஒரு வோல்டேஜ் ட்ராப்பும் இல்லை. ஸோ அந்த காயில் வந்து காயிலுக்கு போட்டிருக்கிற பேரலெலாம் அந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் மாதிரி தெரியுது. அது பார்த்தீங்கன்னா அடியில் லைட்டாக உப்பி இருக்குது. ஏன்னா எல்லா வோல்டேஜும் கரெக்டாக இருக்குது, ஆனால் ஸ்டாண்ட்பை ரிலீஸ் பண்ணும் போது மட்டும் டிஸ்பிளே வந்துட்டு போகுது. அதனால் நம்ம இந்த ரெண்டு கெப்பாசிட்டரையும் முதல்ல சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த கெப்பாசிட்டர் கம்ப்ளைண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பார்க்க நல்லாவே இருக்கும், ஆனால் இருந்தாலும் அது வேலை செய்யாது. இதுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும். இதை கழட்டி செக் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா நான் புது கெப்பாசிட்டர் போட்டிருக்கிறேன். அது பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே கம்ப்ளைண்ட்டு தான். இப்போயும் நம்ம கெப்பாசிட்டர் மாற்றும் போது செட்டோடு எல்லா கெப்பாசிட்டருமே மாற்றி விட்றோம். ஏன்னா அதில் ஒன்று லீக் இருந்தாலும் நமக்கு மறுபடியும் கம்ப்ளைண்ட் வர வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நான் ரெண்டு கெப்பாசிட்டருமே சேஞ்ச் பண்ணிக்கிறேன். எப்போவுமே நம்ம சால்டரிங் வச்சோம் அப்படின்னா அதை ஐபி வச்சு க்ளீன் பண்ணிடணும். நம்ம அப்படியே போட்டு ஆன் பண்ணக்கூடாது. ஏன்னா நம்ம வச்ச சால்டரிங் அந்த பேஸ்ட்டு ஒரு ரெசிஸ்டர் மாதிரி வேலை செய்யும். போர்டை எப்பயுமே நம்ம க்ளீன் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ கண்டென்சர் எல்லாம் மாற்றியாச்சு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் கரெக்டாக வேலை செய்யுதான்ட்டு. பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ண வேணாம். ஏன்னா நம்ம செக் பண்ணிவிட்டு கரெக்டாக வேலை செய்தா இல்லையான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்ம ஸ்க்ரூ போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். நம்ம எப்போவுமே முதல்ல சீரிஸில் போட்டு தான் செக் பண்ணோம். இப்போ நான் சீரிஸில் போட்டு ஆன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா லேம்ப் வந்து விட்டு விட்டு எரியுது.
ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா அடுப்பு கரெக்டாக வேலை செய்யுது. இப்போ நாம் மெயினில் போட்டு செக் பண்ணிக்கலாம். பார்த்திங்கன்னா நமக்கு கரெக்டாக வேலை செய்யுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நமக்கு கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு கெப்பாசிட்டர் தான் கம்ப்ளைண்ட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கூடவே அந்த பெல் சிம்பிளையும் அழுத்திக்கோங்க.